திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. பேருபதேசம் ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7 புதவாரம் பகல் 8 மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவளாகத் திருமாளிகையில் முதல் கொடி கட்டினவுடனே நடந்த விவகாரத்தின் குறிப்பு. இங்குள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லோரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எது என்றால், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால் மனுஷ்ய தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார். அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள், அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம். இவ்விசாரணை முகத்திலிருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளிலே அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவிலே நீங்கி போய்விடும். அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டதென்றால், கருமைக்கு முதல் வர்ணமான பசுமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டுமென்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். அவ்விசாரம் பரம் அபரம் என்று 2 வகையாயிருக்கின்றது. இவற்றில் பரம் பரலோக விசாரம், அபரம் இகலோக விசாரம். இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரமல்ல. சாதாரணமாக ஒருவன் விசாரம் செய்து கொண்டிருக்கிறானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது, உண்மை விசாரமும் அல்ல. ஏனெனில் விசாரம் என்கின்றதற்குப் பொருள் வி என்பது சாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதியுஷ்ணத்தால் அல்லாது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும், அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம் மலை மலை முதலியவற்றிற்கு போய் 100,000 முதலிய வருஷகாலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுகின்றார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்ளலாம். இவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம் மனத்தில் இக விசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியினோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாடுவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவதிருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம். ஆதலால் இவ்வுலகத்தில் வி சாரமென்கின்ற உண்மை தெரியாது, விசாரமென்று வழங்கி அதை துக்கமென்றே சொல்லுவார்கள். நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் பண்ணுகின்றது
துக்கமே விசாரம் என்கின்றது, அது தப்பு. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கின்றது துக்கம், விசாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி. வி என்பது உபசர்க்கம், சாரம் என்கின்ற துர்க்கத்தை நிவர்த்தித்தது. வி ஆதலால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது. ஆதலால் இடைவிடாது நாம் விசார வசத்ததாயிருக்க வேண்டியது. மேலும் வி சாரம் என்பது, வி என்பது விபத்து, சாரம் என்பது நீக்குதல் நடத்தலாதலால் இடைவிடாது நன்முயற்சியின்கண் பயிலுதல் வேண்டும். மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே, இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன், ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ என்று வினவலாம். ஆம், இஃதுதாம் வினவியதும் நலம்தான். ஆண்டவன் வரப்போகின்றது சத்தியம்தான். நம்மவர்களின் திரை நீங்கப் போகின்றதும் சத்தியம்தான். நீங்கள் எல்லோரும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளப் போகிறதும் சத்தியம்தான். ஆனால் முன் சொன்ன ராக சம்பந்தமான பச்சை திரை இரண்டு கூறாக இருக்கின்றது. யாவனில் அசுத்தமாய திரை சுத்தமாய திரை என்னும் இரண்டுமாம். இவை கீழ்பாகத்தில் ஒரு கூறும், மேல்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும். கீழ்பாகத்தில் உள்ளது அசுத்தமாயா திரை, மேற்பாகத்தில் சுத்தமாய திரை இருக்கும். இவற்றில் அசுத்தமாய திரை என்பது இகலோக போக லட்சியம் உடையது, சுத்தமாயா திரை பரலோக சாத்தியத்தை உடையது. இவற்றில் ஆண்டவர் வந்து அனுக்கிரகம் செய்கின்ற பொழுது முயற்சியில்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற அசுத்தமாய என்னும் பச்சை திரையை மாத்திரமே நீக்குவார். ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியுடன் கூடியவரையில் சுத்தமாய் புனிதர்களாய் இருக்கலாமே அல்லாது பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளுதற்கு கூடாது. மேலும் பஞ்சகிருத்திய விவங்களும் இதர சித்தி முதலியவைகளும் ஆன்ம அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது. பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும். மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் குழப்பம் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் அறிவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின. ஆதலால் நாம் எல்லோரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகின்ற பொழுது நம் கீழ்பாகத்தில் உள்ள அசுத்தமாய திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்தமாயினுடைய பச்சை திரையும் நீங்கிப் போய்விடும். கருமயிர் பச்சை வர்ணமுடையது அசுத்தமாய திரை, பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்தமாய திரை. கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்தமாயாத்திரை நீங்கிய பிறகு மற்ற எட்டு திரைகளும் அதிக விரைவிலே நீங்கிப் போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திரு அருட்பெருஞ்சோதி அகவலிலே கண்டுணர்க. மேலும் இது நீங்கின உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலான யாவையும் செய்வான். ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுக்குறியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாகச் சொல்லி இருக்கின்றார்கள். தெய்வத்திற்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கின்றார்கள். இஃது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கின்றார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டி அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனையாகச் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக் கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும்.
ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த கர்ப்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க. மேலும் அதற்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோல வியாகரணம், தொல்காப்பியம், பாணினியம் முதலியவைகளை சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் முழுவதும் குற்றமே. அவைகளில் குற்றமே சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வாறெனில் 90, 900 என்ற கணிதத்தின் உண்மை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்படியே 1, 2 முதல் 100 முதலான இலக்கணங்களுக்கும் உகர இறுதி வருவானேன்? ஒருவாறு சித்தர்கள் காரணப் பெயராக இட்டிருக்கிறார்கள். 100, 90 என்றும் 900, 900 என்றும் வழங்குகின்றன. 100 என்பது 1 குறைய தொக்குது. 90 எனப் பிரிந்தது. வழக்கத்தில் 900, 900 என மறுவியது. இதற்கு 10 இடத்திற்கு ஓரிடம் குறைந்தது 3000 என்றும் 1 குறைந்த 10 என்றும் ஒருவாறும் கொள்க. இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளும். இதுபோல சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கவியச் சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமையானால் நமக்கு காலமில்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அந்த சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமும் இல்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாய் நானே இருக்கின்றேன். நான் முதலிலே சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவென்று அதற்கு அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியார் அவர்க்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியமெல்லாம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கின்ற திரு அருட்பாவில் அடங்கியிருக்கின்ற ஸ்தோத்திரங்களே போதும். அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்ச அற்ப அறிவாகவே இருந்தது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மிசை ஏற்றியிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டதினாலே வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னைப் போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களா? பெற்றுக் கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ, அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில், அக்காலத்திலே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்தே என்று தலைவர் வேறெண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினது உரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதனில் கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதனில் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலைமையில் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவானது அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது. அது அந்த ஒருமையினாலேதான் வந்தது. நீங்களும் என்னைப் போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தெண்டன் விழுந்து சொல்லுவேன், அல்லது பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன்.
அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன். நீங்கள் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன். அது இங்கே இருக்கிற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன் என்றால், எல்லோரும் சகோதரர்களானதாலும் இயற்கை உண்மை ஏக தேசங்களானதாலும் நான் அங்கனம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நீங்கள் இதுவரையும் ஒழுக்கத்துக்கு வாராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாயிருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கிக் கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவிடத்தில் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகிறேன். ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியோர்களும் உண்மையறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகின்றார்கள். ஆதலால் நீங்கள் அகுது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்படச் சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என்று சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாதினால் அன்றோ நம்மை சுற்றுகின்றார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டுக் கொண்டே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லாது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லாது தெய்வத்தினிடத்திலே பிரியம் வராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்திலிருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள். அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவையுடைய சொரூப ரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும், பிண்டத்தில் நாம் யார், இந்த தேகத்தின் கண், புருவம், கைமூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவதேன், நெற்றி முதலான இடங்களிலே அது தோன்றாதிருப்பதென்ன, கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்று பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இப்படி இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து நம்மை ஏளனமாகச் சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது அவர்களுக்கு சுபாவம், ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. இப்படியே காதில் ரெண்டு பெரிய பொத்தல் செய்து வர விடுத்தவர் ஆணுக்கு கடுக்கனிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் சமக்குச் சம்மதமானால், காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகிற பட்சத்திலே, காதிலே கடுக்கனிடவும் மூக்கு முதலியற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாம். ஆதலால் சரியை முதலிய சாதகம் நான்கில் நான்காவது ஞானத்தின் சரியை கிரியை யோகம், ஞானம் என்கின்ற நான்காவது மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகி நிராசை என்னும்படி உண்டாகிறது. ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். இரண்டரை வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டிருப்பார்கள். இனி நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள். மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியாக குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நம சிவாய் என்றும் இதுபோன்ற அனந்த வர்ணங்களைச் சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வரிவிக்கப்பட்டு நடந்து வருகின்றது.
அவ்வவ் மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் ஆதலால் நாம் அடைய வேண்டிவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவா அனுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லவர்க்கும் ஸ்வர்க்க நரக விசாரமில்லை. ஸ்வர்க்க நரக விசாரமுள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பலவகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருட் துணையால் கருணை நன் முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அகுது அருமை. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோருக்கும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்தில் சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின்கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லோரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்ம நேய உரிமைப்பாட்டுரிமை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதனில் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். இஃது வாசியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றி அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயா காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்தா மாயா காரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும் கேட்டு அறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்களும் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். இதற்கு சாட்சியாக இப்போது சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதனில் நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியின் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் ஜவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இந்த அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது. இனி எல்லோர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. கொடிகட்டிக் கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இந்த தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார், தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருத்தல் வேண்டும். இப்படி இருக்க இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக் கொள்வீர்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இஃது ஆண்டவர் கட்டளை. எல்லோர்க்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது ஆண்டவர் கட்டளை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட் பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் பேருபதேசம் முற்றிற்று.